வணக்கம். ஐ எம் டாக்டர் ஆனந்த ஜோதி, ஸ்பெஷலிஸ்ட் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யோகிக் ஃபிசியோதெரபி, சேர்மன் அண்ட் டைரக்டர் ஸ்ரீ சுகம் ஃபிசியோதெரபி இன்ஸ்டியூட், சென்னை 34. இன்றைக்கி நம்ம நடையை பற்றி பேச போகிறோம். வாக்கிங், ஏன்னா பொதுவாக எல்லோரும் காலையில் எக்ஸசைஸ்னால் வாக்கிங் போகிறாங்க எல்லாருமே. அந்த வாக்கிங் வந்து எப்படி சரியான முறையில் நடப்பது, எப்படி அந்த வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், வாக்கிங் கரெக்ட் வே ஆஃப் வாக்கிங் பற்றி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த முறை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எத்தனை வயதானாலும் நம்மளோட நடை வந்து மாறுற வாய்ப்பு கம்மியாயிடும். ஏன்னா பொதுவாக எந்த வயசு ஆக ஆக நம்மளோட முக்கியமாக நிற்கிறது நடக்கிறதுலாம் ஈஸியாக மாறிட்டே தெரியும். பொதுவாக 40 வயசில் நடக்கிறவங்க 50 வயசில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடையில் வந்து ரொம்ப அந்த ஸ்பீட்லேருந்து அவங்களோட அந்த வாக்கிங்கோட பொசிஷன்லேருந்து எல்லாமே மாறி இருக்கும். அது காரணம் வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸ் நம்ம வாக்கிங் பேட்டர்னை வந்து குறைச்சுனே வரும். ஸோ அந்த பேட்டர்னை வந்து நம்ம பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை வயசானாலும் நம்மளோட பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ அந்த எக்ஸசைஸ் பற்றி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம நடக்கிறது கரெக்டான முறையை எப்படி பார்க்க போகிறோம். இதை வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளோட நடையோட கெப்பாசிட்டியும் நடையோட பாஸ்டரும் நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம நடக்கிறது எப்படி கரெக்டான முறையில் பயிற்சி எடுக்கணும். காலையில் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஜிம்மு போகிறதுக்கு முன்னாடி, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி, ஈவன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இடுப்பு மேலே ரெண்டு பக்கம் சைடில் கையை வச்சுட்டு லெஃப்ட் லெக் ஹீல் ஃபஸ்ட்டு முன்னாடி வைங்க. நல்லா இந்த பொசிஷனில் நம்ம பார்த்து நல்லா மேலே தூக்கிட்டு முட்டி லாக் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல நிற்கிறது ஸ்டாண்டிங் பொசிஷன் சொன்ன மாதிரி ஹோல் பாடி லாக் பண்ணிவிட்டு சின்ன நல்லா பின்னாடி புஷ் பண்ணி இது ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக பாதத்தை கீழே வச்சுட்டு அண்ட் பின்னாடி இருக்கிற பாதத்தை ஸ்லோவாக மேலே தூக்கணும், ஹீல் ரைஸ் பண்ணும். இது பண்ணும்போது பின்னாடி இருக்கிற கால் வந்து நல்லா முட்டியில் நல்லா டைட் பண்ணணும், முதுகு நல்லா டைட் பண்ணணும், சின் வந்து பின்னாடி இருக்கும். இது பண்ணும்போது என்னாவது நம்மளோட பாடியோட மெமரி, நம்ம ஸ்டாண்டிங்கோட மெமரி, வாக்கிங்கோட மெமரி எல்லாமே நம்ம பிரெயின் செல்லில் வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம். இந்த பொசிஷன் ஃபாலோ பண்ணலன்னா எவ்ரி இயர் நம்மளோட வாக்கிங் பேட்டர்ன் வந்து மாறினே இருக்கும். பொதுவாக ஒரு 60 வயசில் இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம லெக் வந்து ட்ராக் பண்ணி நடப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி பின்னாடி, திருப்பி முன்னாடி, கால் மேலே தூக்குனு ரைட், 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கால் கீழே, பாதம் மேலே தூக்கு. இந்த எக்ஸசைஸ் மார்னிங்கில் ஒரு 10 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். இந்த கால் மாற்றியும் பண்ணலாம், ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, ஓகே, டைட் பண்ணிட்டு கால் கீழே, லெஃப்ட் கால் மேலே தூக்குங்க. இது முக்கியமாக, இது பண்ணும்போது கால் வந்து நல்லா லாக்காக இருக்கணும், முட்டி நல்லா லாக்காக இருக்கும். சப்போஸ் இந்த எக்ஸசைஸோட ஃபுல் பெனிஃபிட் இருக்கும். நேராக பார்க்கணும், சின் வந்து பின்னாடி புஷ் பண்ணணும். 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு பின்னாடி போங்க. பின்னாடி போகும்போது ரைட் கால் முன்னாடி கால் நல்லா மேக்ஸிமம். இது பண்ணும்போது நம்மளோட தொடை மசில், காஃப் மசில் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிட்டு நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஈச் லெக் ஒவ்வொரு காலும் 10 முறை செய்யலாம் காலையில். இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு எப்படி வாக்கிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வாக் பண்ணலாம் அதே பேட்டர்ன், ஃபஸ்ட்டு ஹீல் நல்லா அழுத்தி நல்லா வைக்கணும், தூக்கு நல்லா டார்சி ஃப்ளெக்ஸ் பண்ணும், ஓகே, லெஃப்ட் கால் முன்னாடி போட்டோம், லெஃப்ட் கால் முன்னாடி வைங்க, ஹீல் ஸ்டெக், ஹீல் ஸ்டெக்மா, ஆ வெரி குட். இப்போது பின்னாடி நடக்கணும். நீங்கள் வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம முன்னாடி தான் ப்ராக்டிஸ் நடப்போம். நம்ம பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பொதுவாக இப்போலாம் வந்து 40 வயசுலேயே நரம்பு தளர்ச்சி இருக்குது, கை உதறது, கால் உதறதுலாம் இருக்குது. இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட நர்வஸ் சிஸ்டமும் நம்ம பிரெயின் பேட்டர்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். இதை வந்து காலையில் ஈவினிங் 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் மோர் பெனிஃபிட் கிடைக்கும்.